ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சோபிஸ் கிச்சன். இன்றைக்கி சோபிஸ் கிச்சனில் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு வளைகாப்பு வீடியோ தாங்க பார்த்துட்ருக்கீங்க. யாரோட வளைகாப்புன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய தம்பி ஒய்ஃபோட வளைகாப்பு ஃபங்க்ஷன் தாங்க பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 9th மந்த் ஆகுது. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 7th மந்த்தாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, நம்ம பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9th மந்த் ஆகுது. அதனால் ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இந்த ஃபங்க்ஷன் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் இருக்க ராம் இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரம்யா ஹாலுன்னு ஒன்று இருக்குது, அங்கே தாங்க இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு. இந்த ஹாலில் பார்த்திங்கன்னா ஒரு 100-150 பேர் அளவுக்கு உட்கார வைக்கிற மாதிரி இடம் இருந்துச்சுங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 100-120 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி வந்து ரொம்ப சிறப்பான இந்த ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அவங்க பொண்ணு மாப்பிள்ளையும் ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வந்துட்டு அவங்களுக்கு மாலை போட்டாங்க. மாலை போட்டுட்டு அவங்கள நான் நாத்தனார் என்ற முறையில் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு, அங்கே நம்ம பிள்ளையார் பிடிச்சி வச்சுருப்போம் இல்லையா, ஃபஸ்ட் எடுத்தவுடனே கடவுளுக்கு நன்றி சொல்கிற விதமாக நம்ம வந்து அந்த பிள்ளையாருக்கு வந்து கற்பூர ஆராதனை காட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே உட்கார வைப்பாங்க. நான் பார்த்திங்கன்னா முன்னாடி நாளே அம்மா வீட்டுக்கு போயிட்டு குத்துவிளக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முக்காளி, அப்புறம் வந்து சருவு சட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த ஆலங்கரைக்கிற சருவு சட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தோம்னா நம்ம அப்படி அப்படியே எடுத்து நம்ம முன்னாடி நாளே ரெடி பண்ணி வச்சுப்போம். இப்போ வந்து நம்ம ஹோட்டலில் இந்த மாதிரிலாம் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா முன்னாடி நாளே எடுத்து பேக் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிடுச்சுனாலும் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு செஞ்சுட்டு இருந்தோம். அது சாப்பாடு பார்த்திங்கன்னா ஹோட்டல்லே ஆர்டர் பண்ணியாச்சு. ராம் இன்டர்நேஷ்னல் ஹோட்டல்லே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதனால் அங்கேயே ஆர்டர் கொடுத்தாச்சு. அந்த வளைகாப்பு சாப்பாடுனா சொல்லவே தேவையில்லை இல்லைங்களா, 5 வித சாதம், அதுக்கப்புறம் வத்தக்குழம்பு, சாம்பார், ரசம், அப்புறம் ஸ்வீட்டு, பாயாசம், இது எல்லாமே இருந்துச்சுங்க. அது எல்லாமே ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நலங்குக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா சாரிலெலாம் கரை பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு டவல் எடுத்து அந்த பொண்ணோட மடியில் போட்டுட்ருக்கேன். ஒரு வளைகாப்புனாலே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்துடும். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு புது வரவு வரும் இல்லையா, அதனால் ஒரு சந்தோஷம் இருந்து இருக்க தாங்க செய்யும். பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த நேவி ப்ளூ கலரில் சாரீ கட்டியிருந்தோங்க. யாருமே சொல்லி வச்சு காட்டல, நிறைய பேர் இதே கலர் சாரீ கட்டிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே மேட்சிங் மேட்சிங்காக அமைஞ்சது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னோடய அம்மா வந்து நலங்கு வச்சிட்ருக்காங்க. இப்போ எங்கள் மாதிரி எதனா ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுனாலே நம்மளுக்கு வந்து மனசில் வந்து நல்லபடியாக இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிடணும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தாங்க எனக்கும் இருந்துச்சு. நல்லபடியாக இந்த ஃபங்க்ஷன் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருந்தாங்க. எல்லாரையும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான வெல்கம் ட்ரிங்க்ஸ் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க. அங்கே ஹோட்டல்லே நன்னாரி சர்பத் போட்டு கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருந்துச்சு அந்த வெயிலுக்கு. அதுக்குமா அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமையில தாங்க வச்சுருந்தாங்க. அதனால் அன்றைக்கி ஒர்க்கிங் டேன்றதுனால நிறைய குட்டீஸ்லாம் எல்லோரும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்திருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா 9:30 அன்றைக்கி திங்கக்கிழமை முகூர்த்தம், அதனால் வந்து எல்லாருமே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எல்லோரும் அவசர அவசரமாக கிளம்பி வந்திருந்தாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு. நம்ம குட்டீஸ் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஸ்கூலுக்கே போகலங்க. அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா மிட்டம் டெஸ்ட்டு, ஸ்டார்டிங் எக்ஸாம் இங்கிலீஷு. அன்றைக்கி வந்து சௌபி ரிஷியும் போல அழகாக ஜாலியாக இங்கேயே வந்து ஹாப்பியாக செலப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஃபங்க்ஷனை. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தட்டு வரிசையில் அந்த பர்க் சாக்லேட்லாம் இருந்துச்சு, எல்லா குட்டீஸுங்களுக்கும் அப்படியே ஷேர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தம்பி பார்த்திங்கன்னா நர்சிங் லெக்சரர், அதனால் அவங்களோட காலேஜ்லேருந்து ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய அப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் ஷேட் போட்ட ஷர்ட் இருக்குங்க இல்லையா, அவங்க தான் என்னோடய அப்பா. என்னோடய அப்பா பார்த்திங்கன்னா சீனியர் லேப் டெக்னீஷியன்.
அவங்க வந்து இப்போ ரிட்டையர் ஆகிட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருந்தாங்க. இப்போ ரிட்டையர்டு அவங்க. அவங்க வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணி ப்ளஸ் பண்ணிட்டு போனாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. வளைகாப்பு ஃபங்க்ஷனை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சௌபி வயிற்றில் இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன் அப்படின்றதெல்லாம் ஞாபகம் வரும். நமக்கு செஞ்ச ஃபங்க்ஷனும் எனக்கு ஞாபகம் வரும். அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துட்ருப்பேன் நான் அடிக்கடி. சௌபி வயிற்றில் இருக்கும்போது எப்படி இருந்தோம் அப்படின்ற அந்த மெமரிஸ்லாம் அப்படியே வந்து வந்து போவோம். ரொம்ப ஹாப்பியாக எனக்கு ஃபீல் ஆகும். அடிக்கடி வந்து என்னோடய ஸ்டேட்டஸ்லேயும் சரி என்னோடய டிபிலையும் சரி நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும். நீங்களும் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 9 பத்திரன்றதுனால 10:30 மேலே எமகண்ணம் ஸ்டார்ட் ஆகுதுன்றதுனால கடகடன்னு ஒரு 10 பேரை வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆலங்கரைச்சி சுற்றியாச்சுங்க. சுற்றி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அப்புறம்ட்டா கூட கொஞ்சம் உட்கார வச்சு வச்சுக்கலாம், இப்போதைக்கு ஆலங்கரைச்சி சுற்றிடலாம்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இந்த ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி அந்த டவல் கட்டி அந்த பலகாரம்லாம் எல்லா பலகாரத்தையும் கலந்து எல்லாம் ஸ்வீட்ஸு பலகாரம் இது எல்லாமே கலந்து எல்லா குட்டீஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஃபங்க்ஷனும் இதில் நடந்துச்சு. அந்த கிளிப்பிங்ஸும் இது கூட ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு பாட்டு பாடிக்கிட்டு அந்த ஆலங்கரைச்சி சுத்தும் போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டில்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டீஸுங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பலகாரம்லாம் போட்டு கொடுப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி பலகாரம் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு பாய் சைல்டுக்கு கொடுக்கணுமா கேர்ள் சைல்டு கொடுக்குமா இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த காலத்தில் பாய் சைல்டாக இருந்தாலும் ஓகே கேர்ள் சைல்டாக இருந்தாலும் ஓகே ஏதோ ஒன்று நல்லபடியாக பெற்றெடுத்தா சரின்ற மாதிரி தான் இந்த ஜென்ரேஷன் போயிட்டுருக்கு. எல்லாருக்கும் பலகாரம்லாம் அந்த குட்டீஸுங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே இந்த பலகாரத்தை வாங்கி சாப்பிடும்போது ஹாப்பியாக ஜாலியாக ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இந்த வளைகாப்பு இந்த 9வது மாதம் வளைகாப்பில் பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேப்பங்காப்பு போடுவாங்க இல்லையா, அதுதான் முக்கியம். வேப்பங்காப்பும் போட்டுட்டு தான் அந்த ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஆளெல்லாம் கரைச்சி முடிச்சுட்டு அந்த பலகாரெல்லாம் கொடுத்துட்டு எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணாங்க. பிளெஸிங்ஸ்லாம் எல்லாரோட பிளெஸிங்ஸும் கிடைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும். என்னோடய ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா வீடியோ அப்புறம் ஃபோட்டோ இது எதுவுமே எடுக்கவே விடலைங்க. லாஸ்ட்டாக யாரோ ஒருத்தவங்க ஒரு ஸ்டில் மட்டும் எனக்கு கொடுத்தாங்க, அந்த ஃபோட்டோ மட்டும் நான் பத்திரமாக வச்சுருக்கேன். அடிக்கடி அந்த ஃபோட்டோவை தான் எடுத்து எடுத்து பார்த்துப்பேன். கண்டிப்பாக நான் இந்த வீடியோ கூட என்னோடய ஃபோட்டோவை இன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்கள். கடைசியாக அந்த அச்சதை போடும்போது பார்த்திங்கன்னா என் கண்ணுலேயும் சரி என்னோடய ஹஸ்பண்ட் கண்ணுலேயும் சரி அப்படியே கண் கலங்கி அப்படியே நிற்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா சௌபி பார்த்திங்கன்னா 7 வருஷம் கழித்து தான் எங்களுக்கு கிடச்சா. அதனால் வந்து அந்த வளைகாப்பு அப்படின்றது வந்து எங்களுக்கு ஒரு கனவாகவே இருந்துச்சு. அது நிறைவேறினது வந்து பார்த்திங்கன்னா 7 வருஷம் கழித்து தான். அதனால் வந்து எங்களுக்கு அந்த அச்சதை போடும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு கண்ணுலாம் கலங்கிடுச்சு. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வளைகாப்பாக இருந்துச்சு என்னோடய வளைகாப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எல்லோரும் நலங்கு வச்சுட்டு சாப்பிடலாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து நலங்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தேன். ஒரு ஃபங்க்ஷன்னா சொந்த பந்தங்கள் சூழ இந்த மாதிரி ஒரு நல்லது நடக்கும்போது ஹாப்பியாக ஃபீல் ஆகும். நீங்களும் இவங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள், மேல்மேலே வளரணும்னு சொல்லிட்டு. இந்த ஃபங்க்ஷனோட டெக்கரேஷன்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு லஞ்ச் வீடியோலாம் எதுவுமே எடுக்கலைங்க. ஒரே ஒரு ஸ்டில் மட்டும் என்னோடய சாப்பிட்ற இலையை எடுத்திருந்தேன், அதை மட்டும் நான் இது கூட இன்க்ளூட் பண்ணுற பாருங்கள். அன்றைக்கி வளைகாப்பு சாப்பாடு 5 வித சாதம், வத்தக்குழம்பு, சாம்பார், ரசம், மோர், அதுக்கப்புறம் வடை, அப்பள அந்த மாதிரிலாம் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸ்வீட்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்துச்சு சாப்பாடு. நான் பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்புறம் எல்லாருமே நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாருமே அவங்க கூட நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க மெமரபுளாக. நான் பார்த்திங்கன்னா நலங்குலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாருமே போய் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஸியாக இருந்தாங்க எல்லோரையும் கவனிக்கிறதுல. இந்த வீடியோஸ்லேயே இருக்க மாட்டாங்க, நடுவில் ஏதோ ஒரு ஸ்டில்ஸில் மட்டும்தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குட்டீஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் சௌபி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் மாற்றின்னு வந்துட்டாங்க. ரொம்ப நேரம் பாவாடை சட்டை போட்டுட்டு அவங்களால இருக்க முடியல. எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டிவிட்டு அன்றைக்கி ஃபங்க்ஷன் சூப்பராக என்ஜாய் பண்ணி முடிச்சுங்க. பாய்.